நம்ம இப்ப வரைக்கும் சக்சஸ் பண்ணாம இருந்தோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இன்னும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே சர்வை பண்ணிட்டு இருக்கிறதான். கம்ஃபர்ட் ஜோனா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம நிறைய நேரம் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கவே ரொம்பவே தயங்கிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம்? இப்பவே என்னோட வாழ்க்கை நல்லா தானே இருக்கு, இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம ஒரே இடத்துல இருப்போம் பாருங்க, அதுக்கு பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். ஐயோ, அப்ப நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? நீங்க மட்டும் இல்லைங்க, ஊர்ல முக்காவாசி பேரு இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் சர்வை பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்க அடிக்கடி என்னால ஜெயிக்க முடியல, எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாரும் வெற்றிக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம், அதுல எல்லாராலையும் ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டா அது நிச்சயமா முடியாது. அட் த சேம் டைம் இங்க நிறைய பேரு ஜெயிக்கிறதுக்கான சரியான வழிகளில் முயற்சி பண்றது கிடையாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி சரியான வழியில முயற்சி பண்ணாம என்னாலலாம் ஜெயிக்க முடியலன்ட்டு புலம்பவே புலம்பாதீங்க. இங்க நிறைய பேர் லைஃப்ல நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாததுக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் மிக முக்கியமான காரணம். நீங்களும் இப்போ வரைக்கும் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூல் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எல்லாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றதால என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். ஆனா அது புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. நீங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஜெயிக்கிறதுக்கு போராடும் போது பொறுமை ரொம்பவே முக்கியம். நம்ம ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறது, ஒரு விஷயத்துல தொடர்ந்து போராடிக்கிட்டு ஜெயிக்க போற நேரத்துல பின் வாங்கிறது, நம்ம வெற்றிக்கு உழைக்க தயங்குறதுன்ட்டு நிறைய காரணங்களால தான் நம்ம இன்னும் ஜெயிக்காமலே இருக்கும். சில பேர் இதையெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இதுக்கு என்ன வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. நான் கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் பெருசா பணம் சம்பாதிக்கலங்க, என்னோட செலவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன். சொல்ல போனா 25-26 வயசு வரைக்கும் எந்த ஒரு இன்கமும் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும்னு என்னுடைய மனசு முழுக்க தாட்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஆனா அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்கள நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற மாதிரியே தான் நானும் அப்ப இருந்தேன். பட் அங்க இருந்து ஏதோ ஒரு புள்ளியில இருந்து என்னுடைய வாழ்க்கைய நகர்த்த நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னால நல்லாவே இந்த யூடியூப் இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருந்து மணி ஜெனரேட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஃபைனலா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எனக்கு ஐடியா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனா அதுக்காக நேரம் ஒதுக்கி வேலை செய்யணும், உடனே பணம் வருமான்ட்டு உறுதியா சொல்ல முடியாதுன்னு யோசிச்சேன். அதே சமயம் எனக்கு வேற ஒரு இடத்துல இருந்து மாதம் 10,000 சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருந்துச்சு. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். பிகாஸ் நான் அப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன், வெளியில போய் ரிஸ்க் எடுக்க தயங்கிட்டு இருந்த காலகட்டம்னு கூட சொல்லலாம். அப்புறம் 2 யோசிச்சுட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணினேன். அதுல இருந்து எனக்கு பணம் உடனே எல்லாம் வராதுன்ட்டு தெரிஞ்சும் நான் அதை சூஸ் பண்ணினேன். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா என்னால 10,000 சம்பளம் கிடைச்ச வேலைக்கு போயிருக்க முடியும். அது குறைவான சம்பளம்னாலும் என்னோட சில தேவைகளையாவது அது பூர்த்தி பண்ணிக்க உதவியா இருந்திருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல யூடியூப்ல அதை விட அதிகமா சம்பாதிக்கலான்ட்டு நான் நம்பினேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு காலை எடுத்து வெளியில வச்சேன், ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தேன், சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னால உடனே பணம் சம்பாதிக்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா தொடர்ந்து நம்பிக்கையோட இதுக்காகவே ஒர்க் பண்ண பாத்தீங்களா, இப்ப என்னால இந்த சேனல்ல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது. இன்னைக்கு இதே சேனல்ல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து வெளியில வந்ததுதான் மிக முக்கியமான காரணம். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து சக்சஸ் பண்றதுக்கு இதுதான் ஒரு லைவான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தாதான் இம்பாசிபிள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா அதுக்கு சரியான முயற்சியும் கான்ஃபிடென்ஸும் பொறுமையும் ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவரு இந்த மாசம் 140,000 மேல ஒரு சிங்கிள் சேனல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 4 5 10 20 கிட்டத்தட்ட நிறைய பேர் மானிட்டைஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி யூடியூபை சரியா கத்துக்கிட்டு நீங்களும் யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களை நான் அங்க பாக்குறேன். யாருக்கெல்லாம் யூடியூப்ல இருந்து
பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இங்க நிறைய பேரோட லட்சியம் ஒரு வசதியான பெஸ்ட் லைஃபை அச்சீவ் பண்றதா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறதெல்லாம் அதுக்காகத்தான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சிலர் லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்றதே கிடையாது. அதோட அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கான தைரியமும் அவங்க கிட்ட இல்ல. ஒரு கயிறை எடுத்து நம்ம இடுப்புல கட்டிக்கிட்டு கயிறோட இன்னொரு பக்கத்தை இன்னொரு மரத்துல கட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணனா என்ன ஆகும்? அதுல எந்த பிரயோஜனமே கிடையாது இல்லையா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சியை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாருமே குண்டா சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண நினைக்கிறது சரிதான், ஆனா வாழ்க்கையோட அப்போதைய தேவையை பூர்த்தி பண்ணிக்காம பணம் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா அது நிச்சயமா சரியானதா இருக்காது. நீங்க மாதம் 15,000 30,000 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு தேவைக்கு நீங்க எதுவும் செலவு பண்ணல, உங்க செலவுக்கும் வீட்டுல இருந்து பணம் வாங்குறீங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் சேஃபா இருக்கும், நீங்க பெருசா அச்சீவ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறீங்க அப்படிங்கறதா உண்மை. உங்களோட தேவைகளையும் சமாளிச்சு உங்க ஃபியூச்சரையும் பெஸ்டா மாத்தணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அப்படி ரிஸ்க் எடுத்தா மட்டும் உங்க பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய தேவைகளை உங்களால ஈஸியா பூர்த்தி பண்ணிக்க முடியும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்க க்ரோத்துக்கு பெரிய எனிமி. பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோன் தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பயத்தை உங்களுக்கு உருவாக்குது. உங்களோட இப்போதைய நிலையே போதும்னு உங்களை திருப்திப்படுத்துது. அதோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை அவாய்ட் பண்ணவும் அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் ஒரு தடவை தாங்க கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வருத்தப்பட்டுட்டே தான் இருப்போம். உங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காம எந்த ஒரு பெரிய வெற்றியும் உங்களால அடைய முடியாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல சான்ஸ் கிடைச்சா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபெயிலியர்ஸ் நம்மளை கஷ்டப்படுத்தும், ஆனா அதுதான் உங்க வெற்றியை நோக்கி நீங்க போறதுக்கான பெரிய ட்ரிகர் ஆகவும் இருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி இருந்தாலும் இனிமே அதுல இருந்து வெளியில வந்து ஜெயிக்கக்கூடிய வழியை பாருங்க. ஜெயிக்க விடாம உங்களை பின்தள்ளக்கூடிய ஒரே விஷயம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். இது உங்களுக்கு பயத்தை கொடுக்குது, நம்பிக்கை இல்லாம இருக்க வைக்குது, தோல்வியை பார்த்து பயப்பட வைக்குது. சோ இதுல இருந்து வெளியில வர வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இப்ப நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முக்கியமான 4 வழிகள் என்னன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோனுடைய சக்சஸ். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதோட சக்சஸ் நோக்கி உங்களை புஷ் பண்ணும். சோ வீடியோவை முழுசா பாருங்க. நம்பர் 1, ரிவ்யூ அண்ட் ரிவைஸ் யுவர் டெய்லி ரொட்டீன். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து லீவ் ஆகிறதுக்கு முதல்ல கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட டெய்லி ரொட்டீனை சேஞ்ச் பண்றதுதான். நம்ம எப்பவும் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு கட்டத்துல நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை மாத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சா அதுவே நம்மளோட அத்தியாவசிய பழக்கமா மாறிடும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது சேஃப் அப்படின்னு நினைச்சா அதுவே நமக்கு பழகிடும். அப்படி ஆகவே கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு தினமும் இன்ஸ்டாகிராம்ல 1 hour ஸ்பெண்ட் பண்றதை ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை பெரிய சோம்பேறியாக்கிடும். அதை மாத்திக்கிறது நல்லது. லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கான தைரியத்தை வளர்க்கறது, ஃபேமிலி சுச்சுவேஷனை உணர்ந்து குடும்பத்துக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்யறது மாதிரியான நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ற விஷயங்களை உங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இணைச்சிக்கல அப்படின்னா உங்களால சக்சஸை நோக்கி மூவ் ஆன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். நீங்க உடனே பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் மாத்தணும்ட்டு அவசியம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல அது உங்க ஹேபிட்டா மாறும். அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் உங்களை சக்சஸை நோக்கி எப்பவுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட சக்சஸுக்காக நீங்க தினமும் எவ்வளவு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ண வைக்கும். அடுத்து நம்பர் 2, டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டுவார்ட்ஸ் யுவர் கோல். உங்க வெற்றியை நோக்கி ஓடுங்க. அது முடியல அப்படின்னா நடந்தாவது போங்க, ஆனா மூவ் ஆன் ஆகாம ஒரே இடத்துல மட்டும் இருக்கவே இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க கோலை நோக்கி தினமும் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம், ஈவினிங்கா பார்த்துக்கலாம், நைட்டு பார்த்துக்கலாம், சரி டயர்டா இருக்கு காலையில எந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு கூட உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்திடும். அதனால உங்க வேலைகள்ல கவனமா இருங்க. உங்க எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவு
அளவுக்கு வில்லிங்காக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்மால் ஸ்டெப்ஸ் உங்களுடைய பிரைட் ஃபியூச்சருக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். உங்களோட பயத்தை எல்லாம் ஒதுக்கி வைங்க, முடியும்னு நம்பி உங்கள் வேலைகளை தொடங்குங்க. நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸை நோக்கி மூவ் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர முடியும். அடுத்து நம்பர் 3, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே அதோட முடிவை நினைச்சு வருத்தப்படுறது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்புங்க. நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அதோட முடிவு நம்ம முயற்சிகளை பொறுத்தது. அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ நாள் பண்ணின முயற்சிகள்லாம் வீணா போயிடுமா, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லி உங்களோட முடிவை ஆரம்பத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் அப்படி தான் ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்னால் அச்சீவ் பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் தைரியமாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கான முடிவு பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்மளோட பெரிய தோல்வி என்னன்னு தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய தோல்வி பயம்தான். அதுதான் நம்ம இலக்கை அடையிறதுக்கு பெரிய தடையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி மூவ் ஆகுங்க. அடுத்து நம்பர் 4, ட்ரை நியூ திங்ஸ், மீட் நியூ பீப்புள்ஸ். லைஃப்பில் நமக்கு தெரியாத விஷயங்களை ட்ரை பண்ணுறதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது. அது நமக்கு புது அனுபவத்தை கொடுக்குது. அதனால புது விஷயங்களை செய்கிறதுல கவனம் செலுத்துங்க. அப்போ தான் உங்களோட எல்லை விரிவாகும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா இந்த பெரிய உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் செய்கிறதுல எந்த அனுபவமும் கிடைக்காது. ஸோ ட்ரை நியூ திங்ஸ். நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். அதனால் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்கள் வேலைகளை புதுசாக செய்யுங்க. உங்களோட யூனிக்னஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் எல்லைகளையும் விரிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி புது நபர்களை சந்தித்து உங்களோட அனுபவங்களை அதிகப்படுத்திக்கோங்க. அனுபவம் உள்ள நபர்களை சந்தித்து அவங்க மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, அவங்க மூலமாக நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறது மாதிரியான விஷயங்கள் நம்மளோட மனக்கவலையை குறைச்சி நமக்கு உத்வேகம் தரும். நம்மளை வெற்றியை நோக்கி புஷ் பண்ணும். உலகம் ரொம்ப பெருசுன்னு உணர வச்சு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பிரேக் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து சீக்கிரமே வெளியில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததால் லைஃப்பில் மிஸ் பண்ணின விஷயம் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரூல் யுவர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருந்து எங்களை மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக நம்முடைய கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். லவ் யூ ஸோ மச். டேக் கேர். பை. லவ் யூ.